வழங்குகிறோம். அபிராமி சோனா மசூரி பச்சரிசி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பழைய அரிசி, ட்ரைகோமெட்ரி டெக்னாலஜி மூலம் தூய்மையாக்கப்படுவதால் இதன் சுவை மனதில் நிற்கும் என்றென்றும். அபிராமி அரிசி, ஃப்ரம் தி ரைஸ் எக்ஸ்பர்ட்ஸ். அன்புமணி ராமதாஸ் சாதிக்க நினைக்கிறார், அவருக்கு சாதி தான் தடையா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஓராண்டுல வந்து அந்த சாதனைங்கிற வார்த்தையை ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாத்திக்கிங்க, வேதனைன்னு போட்டுக்கலாம். கல்லூரி வளாகங்கள்ல போதைப் பொருள் விநியோகம் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது மிக வேதனையான ஒன்று. ஆனா ஆட்சிக்கு நாங்க வரலன்னா கூட எங்களோட கொள்கை, எங்களோட திட்டம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த கட்சிகள் வந்து பெரிய கட்சிகள் கிடையாது. சாட்சியங்களை பொய் சாட்சியா போலீஸ்காரங்களே மாத்துறாங்க. அதிமுகவுக்கு கீழே இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுமே ஒரு தகுதியான அறிவு நிறைய இருக்கிற மாதிரி அறிவாளிகள் எல்லாம் அவங்க வச்சுருந்த தமிழகத்துக்கு அதிகமான விஷயத்தில் அவங்க நல்ல விஷயங்களை செய்யலை அப்படிங்கிறது தெரியுது. ஆண்டால புகழ்ந்து சொல்லியிருக்காங்கன்னு வேணால் சொல்லலாமே தவிர, நீங்கள் சாதி கட்சி தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது எடுத்துக்காட்டுகள், இந்த பழைய சம்பவங்கள் இல்லாமல் ஒரு அறிக்கை கூட தயார் பண்ண முடியாத ஒரு பேஸில் தான் இருக்காங்க திமுக அதிமுகன்னு சொல்கிறீங்களா? உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்றத எப்படி எடுத்துக்கிறது? ஏடிஎம் மிஷினை திருடுறது பிஏ படித்தவங்கன்னு சொல்கிறாங்க. கல்லூரி வளாகங்களே போதைப்பொருள் காவல்துறையோட உதவியோட விற்கப்படும். எஃப்எக்ஸிஸ்டின் சார்பாக பாமக மாநில இளைஞர் அணி செயலாளர் ராஜேஸ்வரி பிரியாவை வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எடப்பாடி அரசு வந்து பதவியேற்று ஓராண்டு முடிந்து இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஓராண்டில் அவர்கள் செய்த சாதனைகளாக பாட்டாளி மக்கள் கட்சியும் ராஜேஸ்வரி பிரியாவும் எதை பார்க்குறீங்க? அதாவது ஓராண்டில் வந்து அந்த சாதனைங்கிற வார்த்தையை ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாற்றிக்கிங்க, வேதனைன்னு போட்டுக்கலாம். ஏன்னா எப்போ அவங்க வந்து ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்தாங்களோ அதுலேருந்து தொடர்ச்சியாகவே பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு நீட் பிரச்சனையாகட்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாமே பிப்ரவரி மார்ச் இந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆனது. இது வரைக்குமே நீட்டுக்கான ஒரு தீர்வுக்கு வர முடியல அவங்களால. மத்திய அரசாங்கத்துலேருந்து அந்த நீட் வேணாங்கிறதுக்கு ஒரு ஒப்பிடுதல் வாங்க முடியல அவங்களால. அப்படிப்பட்ட அது மட்டும் இல்லாமல் ஊழல் பார்த்திங்கன்னா எல்லா துறைகள்லேயும் ஊழல் அதிகமான வருடமாக நம்ம வந்து இந்த ஒரு வருடத்தை கருதலாம். டான்சி வழக்காக இருக்கட்டும், சிஎம்டி அப்ரூவல் வழக்காக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படி கண்டினியூட்டி. இன்னும் பாருங்கள், இப்போ எல்லாரும் அதிகமாக பேசிகிட்டு இருக்க துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல், பேராசிரியர், அதாவது ஒரு கல்வித்துறை அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டை மதிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான காரணி. அந்த காரணி இருக்கிற கல்வித்துறையிலேயே இவ்வளோ ஊழல் இருக்கும்போது இப்படி பணம் கொடுத்து துணைவேந்தராகவும் பணம் கொடுத்து பேராசிரியராகவும் வர்றவங்களால் எப்படி தகுதியான மாணவர்களை உருவாக்க முடியும்? எப்படி அவங்களுக்கே தகுதி இல்லைங்கும் போது மாணவர்கள் எப்படி தகுதியானவங்களும் வருவாங்க? இப்போ மாணவர்கள் நல்லா இல்லைன்னா எப்படி நம்ம நாடு முன்னேற்றத்துக்கு போகும்? அதனால் இந்த ஒரு வருட காலமாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஊழல் வந்து லோகாயுத்தா அமைப்பு வேணும், அது நிச்சயமாக வேணும். ஏன்னா இப்போ ஆட்சினா என்னென்னே தெரியாதவங்க, நிர்வாக திறமையே இல்லாத ஒரு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நிர்வாக சீர்கேடு, இன்றைக்கி பேருந்து கட்டண உயர்வு கூட நிர்வாக சீர்கேட்டை தான் குறிக்குது. இத்தனை பணியாளர்கள் தேவையில்லாமல் நியமனம் பண்ணினது எதுக்காக? தேவை உள்ள இடங்களில் பணி நியமனம் நடக்காதது எதனால்? இந்த இது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்க வேண்டிய நெசசிட்டியில் இருந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தமிழக அரசாங்கம். இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டமும் தலைவிரித்தாடுகிறது. அதே சமயத்தில் திருட்டு, போதைப்பொருள், இதில் முக்கியமான விஷயம், கல்லூரி வளாகங்களில் போதைப்பொருள் விநியோகம் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்கிறது மிக வேதனையான ஒன்று. இன்றைக்கி வேலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லூரி வளாகங்களே போதைப்பொருள் காவல்துறையோட உதவியோடு விற்கப்படுது. இதையெல்லாம் கண்டித்து கேட்குறதுக்கு யாரை போய் நம்ம கேட்க முடியும்? ஒன்று அரசாங்கம் சரியாக இருந்தால் அரசாங்கத்தை கேட்கலாம், இல்லை அதிகாரிகள் சரியான முறையில் இருந்தால் அதிகாரிகள் கேட்கலாம். ஒரு சில அதிகாரிகள் நல்லவங்களாக இருக்காங்க, இருந்தாலும் அவர்களை மட்டுமே வைத்து கொண்டு நம்மளால் வந்து எல்லாவற்றையும் சரி செய்ய முடியுமான்னு அது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இதில் அரசியல்வாதிகள் எல்லாரோட ஈடுபாடும் இதில் கலந்துருக்கிறதுனால எந்த குற்றங்களையுமே நம்மளால் சரிவர களைஞ்சு வெளியில் வர முடியல. இதே சூழ்நிலை நீடிச்சிச்சுன்னா இன்னைக்கு 380,000 கோடி மார்ச் 31 தமிழ்நாட்டோட கடன் இருக்கு. இந்த கடன் வந்து 450,000 கோடியாக மாறக்கூடிய அபாயத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இதில் எப்படி வந்து சாதனைன்னு நீங்கள் எதை சொல்ல சொல்றீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சாதனைன்னு நினைக்கிறீங்களான்னு கேளுங்க. ஒருவேளை அது சாதனையா என்னங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிதிநிலை அறிக்கை, வரைவு அறிக்கை, சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிக்கைன்னு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இது மாதிரி ஆட்சி செய்த கட்சிகள்லாம் எங்களை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. குறிப்பாக திமுக மேலே பகிரங்க குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீங்க மேடம். ஒரு 5 முறை முதல்வராக இருந்தவர் திமுக தலைவர் கலைஞர் வந்து அவங்க கூட திமுகன்ற மிகப்பெரிய கட்சி கூட எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் இது? அதாவது நீங்கள் மிகப்பெரிய கட்சின்னு சொல்கிறீங்கல்ல,
அதை முதல்ல கொஞ்சம் திருத்தம் பண்ணிங்க. இந்த 50 ஆண்டு காலமாக மிகப்பெரிய கட்சிகளாக அவங்க எப்படி உருவெடுத்தாங்க அப்படிங்கிறத முத நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, அவங்களோட தமிழ், திராவிடம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் மக்களை வந்து மயக்கின மாதிரி தான் கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி கிடையாது. நாங்கள் எல்லா செயல் திட்டங்களையும் வரையறைப்படுத்தி இந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா இதுக்கு இது மாதிரி ஒரு தீர்வு இருக்கும், இந்த முடிவு வரும்னு எல்லாத்தையும் விளக்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் திராவிட கட்சிகளோட அரசியல் முறை 50 ஆண்டு காலமாக வாயால் பேசி மக்களை ஒரு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அவங்கள்ட்ட ஒரு தகுந்த செயல் திட்டங்கள் இருந்திருந்தால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம காவேரி பிரச்சனைக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். அவங்க 1974 திமுக வந்து ஒரு சைன் பண்ணி அதை ரினியூவல் பண்ணியிருந்துச்சுன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை நீடிச்சிருந்திருக்காது. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றும் எந்த எதையுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமலோ திட்டங்களை வரையறை செய்யாமலோ சாதாரணமான முறையிலையெல்லாம் நாங்கள் இல்லை. நாங்கள் வந்து வல்லுநர்களை வச்சு, ஒரு ஒரு துறையிலையும் உள்ள வல்லுநர்களை வச்சு இது மாதிரி என்ன மாதிரியான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு தெளிவாக போய்கிட்டு இருக்கோம். இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம், நீங்கள் வந்து ரெண்டு கட்சிகளும் வந்து ஆட்சிக்கு வந்ததுனால உங்களுக்கு பெரிய கட்சியாக தெரியுது. ஆனால் ஆட்சிக்கு நாங்கள் வரலன்னா கூட எங்களோட கொள்கை, எங்களோட திட்டம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த கட்சிகள் வந்து பெரிய கட்சிகள் கிடையாதுங்க. ஒரு அறிக்கை கூட தயார் பண்ண முடியாத ஒரு ஒரு பேஸ்ல தான் இருக்காங்க திமுக அதிமுகன்னு சொல்றீங்களா? உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறது? அந்த மாதிரி முழுமையா வந்து சொல்றதை விட நீங்க வேணா எங்களோட தேர்தல் அறிக்கையில, ஏற்கனவே போன வருடம் அந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா 45%-50% நாங்கள் தான் முதல்ல வெளியிட்டோம். ஆனால் அதோட அறிக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. இதை ஏற்கனவே எங்கள் ஐயா வந்து பத்திரிகையாளர்கள சந்திப்பில் ஓப்பனாகவே காமிச்சு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லோரும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையான்னு நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். தேர்தல் அறிக்கையை கூட நீங்கள் காப்பி அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்களான்னு சொல்லி இந்த கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா நாங்கள் காப்பி அடிக்க குற்றச்சாட்டு நீங்கள் தானே வைக்கிறீங்க. குற்றச்சாட்டு உண்மைங்க குற்றச்சாட்டு கிடையாது, நிரூபணமான விஷயம். குற்றச்சாட்டுங்கிறது நிரூபணமான விஷயம். இன்றைக்கி நாங்கள் காலையில் ட்விட்டரில் எங்கள் ஐயா வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே அடுத்த செயல் தலைவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. நாங்கள் எங்கள் பெருமைக்காக சொல்லலைங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காலையில் எந்திரிச்சோடனே ஐயாவோட அறிக்கையை பார்த்து தான், மருத்துவர் ஐயாவோட அறிக்கையை பார்த்து தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மக்கள் அரியணையில் உட்கார வைக்க முடியல அவங்கள? அதாவது மக்கள் அரியணையில் உட்கார வைக்கலாம், நேர்மையான தேர்தல் ஆணையம் முதல்ல இருக்கணுங்க தமிழ்நாட்டில். தேர்தல் ஆணையம் வந்து அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற முறையை வந்து தெரிஞ்சே அலோவ் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ ஆர்கே நகர் தொகுதியில் நடந்தது தமிழகத்துக்கே தெரியும். தெரிஞ்சு என்ன செஞ்சாங்க, என்ன செய்ய முடிஞ்சது? 89 கோடி ரூபாய் விநியோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன முடிவு பண்ணாங்க, அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க, என்ன தகுதி நீக்கம் பண்ணாங்க, எதுவுமே பண்ணலையே. ஒரு தேர்தலில் நிற்கிற வேட்பாளர் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சுருக்காங்கன்னு நிரூபிக்கப்பட்டால் கூட தண்டனை கிடையாது, தகுதி நீக்கம் கிடையாது, அவங்க நிற்கலாம் எலெக்ஷனில் அப்படிங்கும் போது நீங்கள் முதல் தேர்தல் ஆணையத்தை முதல் நம்ம சரியாக செயல்பட வைக்கணும். அதுக்கப்புறம் தான் சரியான அரசியலே நம்ம தமிழகத்துக்கு வர முடியும். இன்றைக்கி பணம் கொடுத்தா ஓட்டு அப்படிங்கிற முறை இருக்கிற வரைக்கும் நீங்கள் சரியான அவங்களை வந்து பீடத்தில் அமர வைக்கிறது மிக சிரமமான வேலையாகத்தான் எங்களுக்கு தோணுது. தமிழகம் அமைதி பூங்காவா இல்லை, இங்கே வந்து தீவிரவாதிகளுடைய புகலிடமாக இருக்குது, தீவிரவாதிகள் ஊடுருவக்கூடிய இங்கே ஊடுருவி பயிற்சி மையங்களே தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு பாஜகவுடைய மத்திய அமைச்சர் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சைன் பறிப்பு சம்பவங்கள், நிறைய பெண்களுக்கான பாதுகாப்புகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இந்த சமிக்கை அவர் கொடுக்குற சமிக்கை இதையெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்றதை பாமக ஏற்றுக்குமா? கண்டிப்பாங்க. இப்போ வந்து செயின் பறிப்பெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ 3 தினங்களுக்கு முன்பு கூட லாவண்யா அப்படிங்கிற ஒரு ஐடி துறையில் பணிபுரிகிற ஒரு பெண்மணியை வந்து இயர்லி மார்னிங் விடியற்காலை 3 மணிக்கு செயின் ஸ்நாச் பண்ணி அந்த செயினை இழுத்துக்கிட்டே அவங்கள இழுத்துட்டு போய் அவங்கள ரொம்ப இப்போ அவங்க சீரியஸ் கண்டிஷனில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து எவ்வளவோ கிரிமினலெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, பயங்கரமான குற்றங்களையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூட திறமையுள்ள ஒரு காவல்துறையினர் ஏன் இந்த திருட்டு விஷயத்தில் இந்த செயின் ஸ்நாச்சிங்கில் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா காவல்துறையினரோட உடந்தை இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இது வந்து எல்லா காவல்துறையினரையும் நான் குறிப்பிடலை, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு நான் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கேன்.
யாரெல்லாம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான தமிழ்நாடு போலீஸ்ன்னு பேசிய காலம் இருந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ்கள் தாங்க இப்ப இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களை சுதந்திரமா செயல்பட வைக்க முடியாம இந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே கொண்டு வர்றாங்க, அதுதான் பிரச்சனை. இப்ப ஒரு ஒரு துறையும் இருக்கு, எல்லா துறைகளையுமே அரசியல்வாதிகள் அதாவது எம்எல்ஏ மினிஸ்டர் இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி போலீஸை கொண்டு வர முடியாதுங்க. அவங்களுக்குன்னு சுதந்திரம் இருக்கு, அவங்களோட செயற்பாடுகளை அவங்கள செய்ய விடணும். அதை செய்ய விடாத பொழுது நீங்கள் எப்படி சரியான ஒரு கவர்மெண்ட்டை ஒரு அது ஒரு துறை நடத்த முடியும்? இப்போ ஒரு துறை இருக்குது, இவங்களுக்கு எல்லா துறையும் தனக்கு கீழே வச்சுக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக காவல்துறையை வந்து முழுக்க முழுக்க ஆட்சியாளர்கள் தான் பிடியில் வச்சுருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ பாருங்க, இப்போ இந்த திருட்டு கேஸை பற்றி பேசுனீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு திருடன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டால் கூட சாட்சியங்களை பொய் சாட்சியாக போலீஸ்காரங்களே மாற்றுறாங்க. இது உண்மையா இல்லையானுங்க நீங்கள் நீதிமன்றங்களுக்கு நேரடியாக போய் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து போய் விசாரிச்சு பாருங்க. சாட்சியங்களை பொய் சாட்சியாக மாற்றி திருடர்களை தப்பிக்க வைக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது? பெண்கள் வந்து முன்னாடி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, இப்போ பெண் சுதந்திரமாக வெளியில் வந்து எல்லா பணிகள்லையும் சேர்ந்து பணிபுரியிறாங்கன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று குடும்ப சுமை. குடும்ப சுமையை குறைக்கிறதுக்காகவும் நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு தரமான வாழ்க்கையை ஏற்படுத்தணும், அவங்களும் நல்ல கல்வியை பெறணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், கணவரோட சுமையை குறைக்கணும், இப்படி பல நோக்கத்துக்காக தான் பெண்கள் வந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பணிக்கு வரக்கூடிய பெண்களை பாதுகாப்பலாம், அதாவது தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 6 சம்பவங்கள், ஒரு சம்பவம் இல்லை, ஒரு நாளைக்கு 6-7 நியூஸாக வருது. இன்னும் நியூஸ் இல்லாமல் எத்தனை சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா போன வருடம் அதுக்கு முன்னாடிலாம் எவ்வளவு கிரிமினல் எவ்வளோ பேர் செயின் ஸ்னாச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன திருட்டு எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லி நம்மளால் போலீஸ் வெப்சைட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ பார்க்க முடியல, அதை அவங்க வெளியிடுறது இல்லை. சட்டம் ஒழுங்கு இவ்வளோ சீர்குலைய யார் அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்கிறது சரியா? அதாவது நீங்கள் வந்து வழக்கம் போல் இந்த கேள்வி அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்ல முடியாதுன்னா அப்போ அரசாங்கத்துக்கு நிர்வாகத்திறன் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலன்னு அர்த்தம். ஒன்று அவங்களுக்கு நிர்வாகத்திறன் பத்தலை, அப்படி இல்லைன்னா அவங்களும் சேர்ந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டுல ஒன்று தானே? அப்போ எப்படி பார்த்தாலும் அரசாங்கத்தின் மேலே குற்றம் தான். அரசை ஆள்பவர்களும் அதிகாரிகளும் ஊழல் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, நீங்கள் கேட்குறீங்க அதிகாரிகள் செய்கிற ஊழல்களுக்கும் அரசாங்கம் பொறுப்பாக முடியுமான்னு கேட்குறீங்க. சரி, அப்போ அரசாங்கம் அதிகாரிகளுக்கு உடந்தையாக இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்படி அதிகாரிகளுக்கு உடந்தையாக இல்லைன்னா அந்த துறையை வந்து நிர்வாகம் பண்ண தெரியாத ஒரு அரசாங்கமாக இவங்க மாறிடுவாங்க. இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ ஒரு மினிஸ்டருக்கோ இப்போ துணைவேந்தர் நியமனம் பண்ணதில் மினிஸ்டருக்கு உடந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் வீட்டில் ரெய்டு போனப்போ தானே அந்த கீதா அம்மா வீட்லேயும் ரெய்டு போனாங்க, மருத்துவ பல்கலைக்கழக ஊழல் சார்பா? எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அதாவது ஊழலை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே எவிடன்ஸ் எடுத்து வச்சுட்டு காட்ட முடியாதுங்க. ஆதாரம் உள்ளதையும் ஆதாரம் இல்லாததையும் கலந்து பார்த்து தான் ஒரு குற்றத்தை நிரூபிக்க முடியும். கண்டிப்பாக இருக்குது. அப்படி இருக்குன்னு சொன்னால் நான் சொன்ன காரணம், இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு நிர்வாகத்திறன் பத்தலை. எனிவே அரசாங்கம் வந்து சரியில்லை, அவ்வளோதான். அதாவது துணை முதல்வர் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, மோடி தான் எங்களை வந்து அவர்களோட இணைய சொன்னாங்க, அதிமுக இரண்டும் இணைய வேண்டும், அதே மாதிரி நீங்கள் அமைச்சரவை பதவியில் உட்கார வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றம் சாட்டியிருக்கீங்க, மத்திய அரசு தான் இந்த அரசை இயக்குதுன்று அவர் சொல்கிற சமிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை உண்மைன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டதை தான் நாங்கள் எடுத்துக்க முடியும். இந்த பினாமி அரசு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், அதை உண்மை அப்படின்னு சொல்லி அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக ஆகிப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு கீழே இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுமே ஒரு தகுதியான அறிவு நிறைய இருக்கிற மாதிரி அறிவாளிகள் எல்லாம் அவங்க வச்சில்ல அப்படிங்கிறத இவங்க அடிக்கடி நிரூபிக்கிறாங்க. எல்லா அமைச்சர்களுமே ஓபிஎஸ் சார் உட்பட, இப்போ செல்லூர்ராஜ் அவர்கள் உட்பட, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதிமுகவோட உறுப்பினர் அட்டையை காமிச்சா தான் திட்டம் கிடைக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு பேசக்கூடியவங்களெல்லாம் வந்து பேசக்கூடியவங்களையும் செயல்படக்கூடியவர்களையுமே அமைச்சரகத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மனவேதனை கொடுக்குது. சரியான செயல்பாடு இருக்கிற ஒரு அமைச்சரை கூட நீங்கள் சொல்ல முடியாதா இப்போ இருக்கிறவங்களில்? அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ எந்த அமைச்சர்கள் எந்த திட்டங்கள் உங்களுக்கு பத்திரிகை மூலமாக இந்த துறையில் வந்து இவ்வளோ வளர்ச்சி இருக்குது, இது இவங்க நல்லா செயல்பட்டுருக்காங்கன்னு நீங்கள் ஒரு துறையை எடுத்து காட்டுங்க, நிச்சயமாக நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். அமைச்சர் ஜெயக்குமார் தினந்தோறும் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு,
தமிழக அரசு சிறப்பாக செயல்படுதுன்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? எனக்கு தெரியல. எனக்கு அதாவது சயின்டிஃபிக்காக எங்களுக்கு கணக்கு வேணும். இந்த துறை இப்படி இருந்துச்சு, நாங்கள் இந்த ஒரு வருட காலத்தில் இப்படி மாற்றிருக்கோம், இது எங்களோட முயற்சினால மாற்றணும்னு சொல்லி அவங்கள சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு கணக்கு கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறோம். சும்மா வாயால் நாங்கள் சிறப்பாக நடந்துக்கிறோம், சட்ட ஒழுங்கு அமைதியாக இருக்குது, அமைதி பூங்காவாக இருக்குது, இந்த கதையெல்லாம் நாங்கள் வாயால் வட சொல்கிறத விரும்பலைங்க. நாங்கள் கேட்குறது, நாங்கள் எப்படி திட்டங்கள் கொடுக்குறோம், நாங்கள் நிதிநிலை அறிக்கை கொடுத்துருக்கோம், வேளாண் நிலநிதி அறிக்கை கொடுத்துருக்கோம், இது எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்கள் அதில் ஏதாவது லாஜிக் இல்லாமல் சொல்லியிருக்கோன்னு சொல்லுங்கள். நான் இவங்களை பற்றிலாம் பேச முடியாது. எங்களோடது எல்லாமே லாஜிக்காக இருக்கும். நாங்கள் அப்படி செயல்படும் போது இவங்க வாயால் சொல்கிறத வச்சுக்கிட்டு நம்ம பாராட்ட முடியாதுல்ல. நீங்கள் கணக்கு பூர்வமாக கொடுங்க. இந்த துறை இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி விவசாயத்துறை -8% போயிருக்கு. எதுலேயுமே வளர்ச்சி இல்லை. நீங்கள் வளர்ச்சி உள்ள துறை இந்த காமிங்க நான் நிச்சயமாக பாராட்டுறேன். நானும் பாராட்ட மாட்டேன். எங்கள் மருத்துவரையை ரொம்ப பாராட்டுவாங்க. அது நாங்கள் பாராட்டுறதுக்கும் தயக்கப்படாத ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். ரஜினிகாந்த் கமல் அரசியலை வந்து கடுமையாக எதிர்க்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க களத்துக்கு வரட்டுமே, இதை ஏன் எதிர்க்கிறீங்க? அவங்க களத்துக்கு வந்து மக்களுக்கு செய்யணும். அவங்க மக்கள் அவங்க பின்னாடி இருக்காங்களே, அவங்களை எதிர்க்க வேண்டிய காரணம் ஏன் வருது? எதிர்க்கிறதுங்கிறது கிடையாதுங்க. அதாவது ஒரு அரசியலமைப்புப்படி யார் வேணாலுமே அரசியலுக்கு வரலாம். அவங்க எதிர்க்கிறதோ அவங்கள தடுக்கிறதோ அதெல்லாம் எங்களோட வேலை கிடையாதுங்க. எங்களோட வேலை மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கவங்க. இப்போ மக்கள் நலனில் இவங்க இதுவரைக்கும் செலுத்தாத அக்கறையில் திடீர்னு வந்து அரசியலில் வந்து எல்லாத்தையும் நிர்வாகத்திறமையோடு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருக்காங்களா? இல்லை தமிழ்நாடு தான் இருக்கா? தமிழ்நாடு இப்போ 380,000 கோடி கடன் இருக்குன்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த விதமான முன்னாடியே அவங்க அனுபவமோ அரசியல் அனுபவங்களோ எதுவுமே இல்லாமல் வெறும் பாப்புலாரிட்டி பிரபலம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடி ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நாட்டை வந்து சீர்குலைய வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். அவ்வளவுதான். அதிகார மையத்துக்கு வந்தால் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதாவது நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, ஒரு வெளி மாநிலங்களில் இருக்கிற மாதிரி எந்த திட்டங்கள் வரையறைகள் இதெல்லாம் பார்க்கவே மாட்றீங்க. அதுதான் எனக்கு மன வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி தெலுங்கானா எப்படி இருக்குது? இப்போ மூணு வருஷத்துக்குள்ள தெலுங்கானாவோட வளர்ச்சி எப்படி இருக்குது? ஆந்திர பிரதேஷ் எப்படி இருக்குது? கேரளா எப்படி இருக்குது? இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்க. இதை விட்டுட்டு நீங்கள் வந்து மம்முட்டி கூட சொல்லியிருக்காரு கேரளாவில் திரையரங்குகளில் நாங்கள் வந்து அரசியல்வாதிகளை தேடுறதில்லை, முதலமைச்சரை தேடுறதில்லைன்னு. இது மாதிரி யாராலையுமே ஏற்றுக்க முடியாதுங்க. நீங்கள் அவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைக்கிறத நான் அதை போக்க முடியாது. அது மக்களோட, அது ரசிகர்களோட விருப்பமா, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் தமிழ் மக்கள், எங்கள் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த மாதிரி சூழலில் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு நம்ம வந்து முதலமைச்சராகணும் அப்படின்னு ஆசைப்படுறது கூட அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலைங்க. மக்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து அவங்க இருக்கும் போதே களத்தில் நின்று தனிச்சு நின்று போட்டியிட்டவங்க. எங்களுக்கு அதை சொல்கிறதுக்கான தகுதி இருக்குது. மத்திய மோடி அரசின் 2018-19 இறுதி பட்ஜெட், அவங்களுடைய 4 ஆண்டுகள் முடிஞ்சு 5வது ஆண்டு அவங்க ஆட்சி நிறைவு பெற அந்த சமயத்தில் ஒரு பட்ஜெட் வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டால் தமிழகத்துக்கு என்ன லாபம், பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்க? இல்லை, தமிழகத்துக்கு அதிகமான விஷயத்தில் அவங்க நல்ல விஷயங்களை செய்யலை அப்படிங்கிறது தெரியுது. என் பட்ஜெட் வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட்டிவான பட்ஜெட்டாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்போவுமே நம்ம தமிழ்நாடுங்கிறது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு 60% பேருக்கு மேலே விவசாயிகள் தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காவேரி நீராக இருக்கட்டும், அவங்க பட்ஜெட்டாக இருக்கட்டும், இதில் விவசாயிகளுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பாரதிய ஜனதா வந்து ஏன் தமிழ்நாட்டின் மேலே கொஞ்சம் அக்கறை காட்டலைங்கிற மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம். வைரமுத்து விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வந்து வைரமுத்துவை எதிர்த்து பேசியது போல தெரிகிறது. நாங்கள் எதிர்த்து பேசலைங்க. ஐயா வந்து எதிர்த்துலாம் பேசலை. அவங்களோட அறிக்கையை தெளிவாக பாருங்கள். அவங்க ஆண்டாள் பற்றி ஆண்டாளை புகழ்ந்து சொல்லியிருக்காங்கன்னு வேணால் சொல்லலாமே தவிர எதையும் நாங்கள் எதிர்த்தெல்லாம் அறிக்கை கொடுக்கல. அவங்க பேரை மென்ஷன் பண்ணி ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா நீங்கள் பார்த்தீங்களா? அப்படிலாம் கொடுக்கலல்ல. அப்போ வந்து நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது நாங்கள் வந்து அவங்கள தாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஏதாவது ரெண்டு பக்கம் இருக்கும்போது இப்படி இருக்கலாம்னு வேணால் சொல்லலாம். இவங்க ரெண்டு முறையில் நம்ம அறிக்கை கொடுக்க முடியும். அதில் நாங்கள் கொடுத்தது வந்து ஆண்டாளை புகழ்ந்து கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். அன்புமணி ராமதாஸ் சாதிக்க நினைக்கிறார், அவருக்கு சாதி தான் தடையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தர்மபுரியில் மட்டும் சாதி வெல்கிறது, தமிழகம் முழுவதும் எப்போது பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லப்போகிறது? நீங்கள் கேட்குற கேள்வியே இப்போ வந்து ஒரு நல்ல கேள்வியாக எனக்கு தெரியல.
அதாவதுங்க, இன்னைக்கு வந்து எப்படி நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் சாதி கட்சின்னு சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கும் எனக்கு விளக்கம் கொடுங்க. அப்புறம் வந்து ஏன் திமுக அதிமுக திமுகவுல சாதி பாக்கலையா? இது எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு. அதை சொல்லுங்க, ஏன் எதிர்கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சின்னு சொல்றாங்கன்னு வேணா நீங்க கேளுங்க. இல்ல, அதே கருத்து அவங்க தான் முன்னிலைப்படுத்துறாங்க. சாதிக்கு நினைக்கிறார் அன்புமணி, ஆனால் அவருக்கு சாதி தான் தடையா இருக்கு. இல்ல, அது நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்ன வார்த்தை. நீங்க நாங்க சொன்னதா நீங்க சொல்ல முடியாது. அவர் நாஞ்சில் சம்பத்தை நீங்க ஒரு முறை பேட்டி எடுக்கும் போது அவர் எல்லாரை பத்தியும் எல்லா தலைவர்களை பத்தியும் ஒரு வரியில சொல்லும் போது டாக்டர் அன்புமணி அவர்களை பத்தி சொன்ன வார்த்தை. நாங்க அப்படி சொல்லல, அப்படி நினைக்கவும் இல்லை. ஏன்னா இப்ப வந்து அதிகமா சாதியை பார்க்கக்கூடிய கட்சியா திராவிட கட்சிகள் தான் இருக்கிறாங்க. அதை வெளிப்படுத்துவதற்கு யாரும் முற்படவில்லை. இவங்க இவ்வளவு திட்டங்களையும் நாங்க இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு செயல்பாடுகளையும் எல்லா தகுதியும் இருக்கவங்கள வேற என்ன பண்றதுன்னே தெரியல எதிர்கட்சிகளுக்கு. அப்ப எங்க வளர்ந்துருவாங்களோ, எங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு தான் அவங்கள அந்த மாதிரி ஒரு சாதி கட்சி சாதி கட்சின்னு ஒரு ஒரு வரியில சொல்ல வச்சு எங்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. இனிமேல் கொண்டு மக்கள் நம்புறதா இல்லை. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், நான் அந்த சாதியை சார்ந்த பெண் இல்லை அப்படிங்கும் போது நான் தைரியமா சொல்லுவேன், நான் இப்போ ஜாதி கட்சி இல்லைங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சிறந்த கொள்கை கொண்ட கட்சி தான் அப்படின்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். நீங்க சாதி கட்சி தான் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஏதாவது எடுத்துக்காட்டுகள், இந்த பழைய சம்பவங்கள் இல்லாம நீங்க கடந்த ஓராண்டுகள்லேருந்து நீங்க ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நாங்க நான் அதை நிரூபிக்கிறேன். இல்லை, இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன கடுமையா எதிர்த்துட்டீங்க. இப்போ உங்களுடைய அந்த எதிர்ப்பு மனநிலையை எச் ராஜா பாத்துக்கிறாரு திருமாவளவனை, அதனால நீங்க ஒதுங்கிட்டீங்களா? இல்லைங்க, நீங்கள் அதான், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யாரையும் எதிர்க்கணும் யாரையும் பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயே எங்கள் மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அன்புமணி அவர்களும் போகிறதில்லைங்க. இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது வந்து டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் தான். ஒரு நல்ல நாகரிகமான அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த இவங்க பழையபடி திமுக வந்து அதிமுக மேலே உள்ள கோபத்தில் வந்து அவங்கள பழி வாங்கிறது, அதிமுக வந்து திமுகவை பழி வாங்கிறது, இப்படி ஆட்சி மாறும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்துக்கிறதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லைங்க. அந்த மாதிரியான அரசியல் முறையை டாக்டர் அன்புமணி அவர்களும் விரும்பவே மாட்டாங்க, மருத்துவர் ஐயாவும் விரும்பலை. நாங்கள் என்னென்னா பொதுவான நல்ல அறிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் தனி மனிதர்களை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சி அதில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அதான் சொல்கிறேன்னு உங்களுக்கு பத்திரிகையில் கேள்விகள் கேட்குறது வந்து உங்களோட உரிமை, ஆனால் அதற்கான விளக்கத்தை நான் கரெக்டாக கொடுக்கறது என்னோடய கடமை. அது பாட்டாளி மக்கள் கட்சி யாரையும் தாழ்த்தி பேசுகிறதுக்கோ அவங்கள தாக்கி பேசுகிறதுக்கோ தயாரான நிலையில் இல்லை. எங்களுக்கு தேவை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை காப்பாற்றியாகணும். அதை மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லா துறைகள்லையும் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிட்டு படித்த பசங்க கூட செயின் ஸ்னாச்சிங்கில் ஈடுபடுறாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏடிஎம் மிஷினை திருடுறது பிஇ படித்தவங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்னமும் நம்ம இருக்கோம் இந்த தமிழ்நாட்டில் இப்படியே இருக்கிற நிலைமை நீடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமே தவிர இவங்களையெல்லாம் அட்டாக் பண்ணி எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. மக்கள் ஏற்றுக்குவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழுசாக இருக்குது. தமிழர் நாட்டை தமிழரே ஆள வேண்டும் தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பேசும்போது சீமான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. பயன்படுத்துகிற இடத்துல சீமானாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் கூட முதல்வர் ஆகலாமே வரட்டுமே அப்படின்றாரு. இந்த கூற்றை எப்படி பார்க்குறீங்க? அது அந்த கூற்றை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணுங்க. இதில் பயங்கரமான அரசியல் ஒளிவு மறைவுகள்லாம் நிறையா இருக்குது. இதை நேரடியாகவும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம், இதை மறைமுகமாகவும் அர்த்தமாக எடுத்துக்கலாம். அதனால் அவங்க வரணும்னு சொல்லிட்டாங்களா, அதை வரவேற்கிறோம், சந்தோஷப்படுறோம், அவ்வளோதான்.